கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ரீசெண்டாக ரொம்பவே பிரபலமான ஒரு பாடகர் எதிர்பாரா விதமாக உயிரிழந்திருக்கிறாரு. அதாவது பிரபல பாடகரான பூபிந்தர் சிங் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்துட்டு இன்னைக்கு எதிர்பாரா விதமாக உயிரிழந்திருக்கிறாரு. அவருக்கு வயசு 82. பிரபல ஹிந்தி பாடகரான பூபிந்தர் சிங் அவர்கள் வந்துட்டு கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி உடல்நல குறைவுனால அவதிப்பட்டு வந்துட்டு இருந்தாராம். இதனால் அவர் கடந்த 10 நாட்களுக்கு முன்னாடியே மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் தீவிரமான சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. அங்கே அவருக்கு நோய் தொற்று பாதிப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உறுதி பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில் மும்பை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பூபிந்தர் சிங் அவர்கள் வந்துட்டு சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்திருக்கிறாராம். அவருடைய மறைவுக்கு பிரதமர் மோடி அவர்கள் உள்ளிட்ட பல பிரபலங்கள் வந்துட்டு இரங்கல் தெரிவித்து வந்துகிட்டு இருக்காங்க. நிறைய ரசிகர்களுமே அவருக்காக இரங்கல் தெரிவித்து வந்துகிட்டு இருக்காங்க. பூபிந்தர் சிங் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்துட்டு ஹிந்தின் மட்டும் இல்லாமல் பல மொழி திரைப்படங்களில் நிறைய பாடல்கள் வந்து பாடியிருக்கிறாராம். முக்கியமாக தமிழ்லையுமே பாடியிருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுலேயும் இளையராஜா அவர்களுடைய இசையில் மகேந்திரன் அவர்களுடைய இயக்கத்தில் 1981 வெளியான நண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தில் அவர் வந்து பிரபல பாடகியான எஸ் ஜானகி அவர்களோட சேர்ந்தும் பாடியிருக்கிறாரு. இந்த படத்தில் அள்ளி தந்த பூமி அன்னை அல்லவா அப்படின்ற பாடல், அதே மாதிரி மஞ்சள் வெயில் மாலையிட்ட பூவே அப்படின்ற பாடல்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இளையராஜா அவர்களுடைய ரசிகர்களுடைய பிளேலிஸ்டில் இந்த மாதிரியான பாடல்கள் வந்துட்டு இடம்பெற்றிருக்கு அப்படின்னா அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பூபிந்தர் சிங் அவர்கள் வந்துட்டு ஹிந்தியில் ஏகப்பட்ட பாடல்கள் பாடியிருக்கிறார் அப்படின்னாலும் தமிழில் இவர் பாடின பாடல்கள் மூலியமாக மொழி புரியலை அப்படின்னாலும் ஹிந்தி பாடல்களையுமே தன்னுடைய பிளேலிஸ்டில் வச்சு அவருக்காக அவருடைய குரல்களை கேட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. முக்கியமாக இவரும் ஜானகி அவர்களும் சேர்ந்து பாடின பாடல்கள் வந்துட்டு பயங்கரமாக ஹிட் அடித்த பாடல்கள் அப்படின்னு தான் சொல்லணும். பூபிந்தர் சிங் அவர்கள் வந்துட்டு அம்ரிஸ்டரில் பிறந்தார், அதுக்கப்புறம் டெல்லியில் வளர்ந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ஆல் இந்தியா ரேடியோவில் தன்னுடைய இசை பயணத்தை ஆரம்பித்து தூர்தர்ஷனில் தொடர்ந்தார். பங்களாதேஷை சேர்ந்த மித்தாலி முகர்ஜி அப்படின்றவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. 80s வந்துட்டு சினிமா பாடல்களை நிறுத்திட்டு மேடைகளில் பாடி வந்துட்டு இருந்தாராம். இதுவே வந்துட்டு அவருடைய ரசிகர்களுக்கு பெரும் கவலை கொடுத்துச்சாம். ஆனாலும் பூபிந்தர் சிங் அவர்கள் வந்துட்டு மேடை பாடல்கள் மூலியமாகவும் ரொம்பவே பிரபலமானார் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பூபிந்தர் சிங் அவர்களுக்காக என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அவருடைய மறைவு பெரும் துயரத்தை கொடுக்குது, அதே மாதிரி அவருடைய பாடல்கள் எல்லாமே எவ்வளோ வருஷம் ஆனாலும் மறக்கக்கூடியதாக இருக்காது, அவருடைய குரல் மூலியமாக பல மக்களை அவர் சுண்டி இழுத்து இருக்கிறாரு, அவர் இல்லாத இந்த தருணத்தில் என்னுடைய நினைவுகள் எல்லாமே அவங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட தான் இருக்குது, ஓம் சாந்தி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாரு. தமிழ் ஹிந்தின்னு சொல்லிட்டு நிறையா பிரபலங்கள் அவருக்காக ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்து வந்துகிட்டு இருக்காங்க. நீங்களும் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அது எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூட நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.